நினைக்கிறாங்க. பதாஞ்சலி, பதாஞ்சலி இருக்குல்ல, ராம், பாபா ராம்தேவ். சவுத் தமிழ்நாட்டில் இது இவ்வளோ இவ்வளோ எவ்வளோ ஃபேமஸ் தெரியாது, இங்கே வந்து பயங்கர ஃபேமஸ். இவருக்கு மெடிக்கல் ஷாப் மாதிரி நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு, நிறைய சப்ளிமெண்ட் அந்த மாதிரி நிறைய. இந்துஸ்தான் லிவர், டாபர், 100 வருஷம் இருந்த கம்பெனியெல்லாம் சாப்பிட்டு சோழி முடிச்சிட்டார் இவர். வெறும் கோமனை கொடுத்துக்கிட்டு சட்டையை போடாமல் வேறு ஒரு ரூமை போட்டு முடிச்சார் அவர். அவ்வளோ கூட்டம். இவர் பண்ணுற பிஸ்னஸ் எடுத்து மக்களை எஜுகேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து மக்களை எஜுகேட் பண்ணார். நம்ம வெளிநாட்டிலேருந்து நமக்கு என்னெல்லாம் அழியா நடக்கு, எப்படிலாம் நம்ம தேசி வரணும், நாட்டு பொருளை எப்படி யூஸ் பண்ணணும்னு மக்களை ஃபுல்லாக எஜுகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷன் ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணார். ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், நம்ம நெட் மார்க்கெட்டிங்கில் வந்து எல்லாரும் போய் ஏ ரோட்டில் இருக்க பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதியா, கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பூ கொடுத்து கேட்டுட்ருக்கா. இன்னும் லூசு போயில மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கான். பெரிய பெரிய லீடரு லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் அவனே தான் சொல்லிட்டு இருக்கானா, செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கணும். நம்மளோட வேலை வந்து பூ கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி தான் கேட்குற வேலை கிடையாது. நெட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இருக்குது, ஜாயின் பண்ணுறேன் அந்த வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எஜுகேட் பண்ணணும், மக்களை வந்து எஜுகேட் பண்ணணும். இது நெட் மார்க்கெட்டிங் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், எவ்வளோ பவரான பிஸ்னஸ், என்னென்ன வகையில் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதோட இண்டஸ்ட்ரியோட பவர் என்ன, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ஜாபுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன கம்பெனியை கண்டுபிடிக்கீங்க, நல்ல கம்பெனி. இதில் 2-3 கிறுக்கணும் வந்து எவனாவது ஒரு கம்பெனியில் ஏமாந்துட்டு நெட் மார்க்கெட்டிங்லாம் தப்புடானா, சவுட்டில் அரைஞ்சவங்களாம் ஓட ஓடணும். ஒன்றலாம் ஒரு பொம்பளை தப்புனா வீட்டில் அக்கா தங்கச்சி சொல்லி நீ லூசு போயிடலாம், அது அந்த லூசு போயில தனியா ஒரு பக்கம். மக்களை எஜுகேட் பண்ணுங்க, நெட் மார்க்கெட்டிங் பவர் என்ன, இதோட சிஸ்டம் என்ன, ஒரு ஒரு வேலையில போயிட்டு சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை போயிருக்கு என்ன சம்பாதிக்கணும், மக்களை எஜுகேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ரைட்டா. ஒன்னு, பதாஞ்சலி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கொடி கட்டி 1000,000 டர்ன்ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அவ்வளோ பிசினஸ், அவ்வளோ ஒரு விஷயம். ஸோ மக்களை எஜுகேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அவங்கள சேல் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் பற்றி பேசுங்கள், கம்பெனியை பற்றி பேசுங்கள், முதல்ல இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள், கரெக்டா. நம்பர் 1, அது இது இது எவனும் பண்ணுறது இல்லை, ரொம்ப குறையவர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது பண்ணுறது ஒரு விஷயம். ஒன்று, 2வது விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவரோட வீடியோ ஒரு 2-3 வீடியோ நான் பார்த்தேன், எனக்கு சபஜிக்கரைச்சு. பாபா ராம்தேவ் வந்துட்டு அவர் வந்து யோகா பண்ணுறாரு, துள்ளி 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 யோகா பண்ணுறாரு. அந்த அந்த யோகாவுக்கு ஷில்பா ஷெட்டி நடிகை, நம்ம இவர் கூட கூட ஒரு செல்பா நடிக்கும், அந்த பாட்டு நடிச்சிருக்கு செம்ம. ஒரு பாட்டு உண்டு செம்ம, பிரபுதேவம் இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிருப்பாங்க, அந்த செம்ம டான்ஸான பாட்டு. அந்த ஷில்பா செட்டி வந்து அவங்க பயங்கரமா யோகா பண்ணுவாங்க. அவங்க யோகா பண்ண வீடியோஸ் அது இது, அவங்க வீடியோஸ் எதுக்கு ஓடுதுன்னு எனக்கு கடவுள் தான் தெரியும், பட் யோகா பண்ணுவாங்க அதனால அந்த வீடியோஸ் ரொம்ப ஓடி இருக்கு. ஒரு தடவை இவர் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, அவங்களும் வந்துட்டாங்க, ஷில்பா செட்டி அந்த ப்ரோக்ராம் உட்காந்துருக்காங்க. இவரு ராம்தேவ் பாபா தந்தாரு, வாங்க நீங்களும் எங்க கூட வந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு. சரி அப்படின்னு அவ கூப்பிட்டோன்னு அவங்களே எந்திரிச்சு வந்துட்டாங்க, யோகா பண்றாங்க, வாங்க வார்ம் அப் பண்ணுவோம் அப்படின்னு துள்ளி 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 வார்ம் அப் பண்றாங்க. அது வரைக்கும் ராம்தேவ் பாபா இருந்த பீச்சுக்கால் கவனம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம், இவங்க கூட வந்து யோகா பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி பேச்சு, ரொம்ப பல்ல பல்ல காட்டி, ரொம்ப துள்ளி துள்ளி குதிச்சு. ராம்தேவ் பாபா வந்து சிங்கிள், அவர் வந்து இன்னும் கல்யாணம் பிடிக்கல, அவருக்கு ரொம்ப சரி. ஸோ ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் யோகா பண்ணது அது நடிகை பண்ணுன்னு அவர் அவர் அந்த ரியாக்ஷன் பாருங்க. இந்த வீடியோ இந்த கட்டிங் நான் போடுறேன். ஆர் ஃபிர் யே தூசரா ஒரு ஹாத் கோல் கே ஆ ஷில்பா யே யே ஆ ப ஆ தோ டான்ஸ் கர் அப்ப ये नया काम शुरू कर दिया ये हमको नहीं आता அளவுக்கு அதிகமா சிரிப்பாரு, அளவுக்கு அதிகமா ஜம்ப் பண்ணுவாரு, அளவுக்கு அதிகமா நிறைய பேசுவாரு, கொஞ்சம் வலியுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் பிள்ளைகள் பார்த்தோன்னா உள்ள கட்டாங்க, என்னச்சு அது ஆண்களுக்கு உண்டான வீக்னஸ், எனக்கு அது அது அந்த சில நேரத்தில் கவனமா இருக்கணும், எல்லாரும் அந்த வீக்னஸ் இருக்கும், பட் இப்போ கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 2 மெசேஜ், ஒன்றும் பல்ல கட்டாதுங்க, அது என்னச்சு அது ரொம்ப வீக்னஸ், அது எல்லாரும் முடியாது, பட் ட்ரை பண்ணுங்க. 2வது மேட்டர் வந்து நானும் நிறைய பல்ல காட்டியிருக்கேன். 2வது மேட்டர் வந்துட்டு எஜுகேட் பண்ணுங்க, மக்களை வந்து எஜுகேட் பண்ணுங்க, பவரை பற்றி சொல்லுங்க, இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லுங்க, ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்க, அவனை வேங்க சொல்லாதீங்க, எஜுகேட் மட்டும் பண்ணுங்க. இந்த 2 விஷயம் பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம்.